ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு காரக்குழம்பு, அதுவும் வெண்டைக்காய் வச்சு செய்யக்கூடிய சூப்பரான ஒரு காரக்குழம்பு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நான் இந்த வெண்டைக்காய் காரக்குழம்பு செஞ்சுருக்கேன்னு. இந்த ரெசிபி தான் இன்றைக்கி உங்களுக்கு எப்படி பண்ணுங்கிறத வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைமாக என் சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெண்டைக்காய் காரக்குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 200 கிராம் வெண்டைக்காய் வாங்கியிருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு சைஸ், இந்த நீளத்துக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடிசாக கட் பண்ணிங்கன்னா நம்ம சாப்பிடும்போது இது இதாயிரும், கொஞ்சம் இது பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்து வெண்டைக்காய் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம வந்து இன்றைக்கி தேங்காவை போட்டு அரைச்சி தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு 2 துண்டு தேங்காய், இந்த மாதிரி 2 சில்லி தேங்காய் எடுத்துக்கோங்க. கூடவே சாம்பார் வெங்காயத்தில் 10-15 சாம்பார் வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை கழுவி எடுத்துக்கோங்க. அதேமாதிரி இந்த பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் வந்து ஜீரகமும் 1/4 ஸ்பூன் மிளகு, இது எவ்வளோத்தையும் வந்து நம்ம வதக்கிட்டு அரைக்க போகிறோம். அது கூட நம்ம போடுறதுக்கு என்னென்னா 1/2 ஸ்பூன் வத்தல் தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறமா தாளிக்கிறதுக்கு வெந்தயம், கடுகு, எண்ணெய், உப்பு, இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும், வாங்க செஞ்சு பார்க்க. நமக்கு கடாய் நல்லா சூடாயிடுச்சு. நல்லெண்ணெய் எடுத்து நம்ம முதல்ல நல்லெண்ணெயில் கொஞ்சம் வதக்கிக்கலாம். தேங்காய் அந்த வெங்காயத்தை முதல்ல நல்லெண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானோடனே நம்ம வெட்டி வச்சுருந்த அந்த தேங்காவை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கோங்க. நீங்கள் துருவி வச்சுருந்தாலும் ஓகே தான், நான் துருவில் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். இதை அதுக்குள்ளே ஆட் பண்ணுங்கள். தேங்காய் லைட்டாக வறுபடும் போதே இந்த வெங்காயத்தையுமே போட்டுருங்க. எல்லாமே சேர்த்தே போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. தேங்காய் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வரங்க. பாருங்கள் லைட்டாக இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வதங்கினோடனே எடுத்து வச்சுருக்கிறேன். 1/4 ஸ்பூன் மிளகும், 1/4 ஸ்பூன் ஜீரகம், அதே அது கூட ஆட்ருக்கு. ஜீரகம் போட்ட உடனே நல்லா வாசமாக இருக்குங்க. பாருங்கள் கழுவி வச்சுருக்கேன் கருவேப்பிலை, எல்லாத்தையும் போட்டு 1-2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நமக்கு இந்த அளவுக்கு ப்ரௌன் கலராக வெந்துட்டா பாருங்கள். நாங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இதாகிடுச்சு. இப்போ நல்லா வதங்கினோடனே நம்ம ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும், அப்புறம் தான் நம்ம வந்து மிக்சியில் போட்டு இதை அரைச்சி எடுக்கணும். அதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, கூட கொஞ்சம் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வெண்டைக்காவை போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த வளவளப்பு தன்மை நமக்கு போகும். அப்படியே போடக்கூடாது, வெண்டைக்காவை 1-5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நமக்கு வெண்டைக்காய் நல்லா வதங்கிட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கிட்டுனா உங்களுக்கு நல்லா அந்த கொழகுழப்பு தன்மை போயிடும். ஸோ இப்போ இதை எடுத்து தனியாக வந்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. திரும்ப அதே பாத்திரத்தை கடாய் அடுப்பில் வைங்க. திரும்ப அதேமாதிரி கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெயே ஊற்றுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானோடனே கொஞ்சம் கடுகு, எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். புளிக்குழம்புனாலே கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆரம்பிச்சு 2 வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். கருவேப்பில போட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனோடனே எடுத்து வச்சுக்கலாம். மசாலாவை நம்ம முதல்ல சேர்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக கூட ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருந்தால் 2 நம்ம எண்ணெயிலே வதக்கியிருக்கோம், கொஞ்சம் எண்ணெய் கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டில் வந்து நான் தேங்காய் போடல, வத்தலும் மல்லித்தூள் தான் போடுறேன். சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு முதல்ல அந்த எண்ணெயிலே ஒரு வதக்கி எடுத்துக்கோங்க. லைட்டாக வதக்குனதுக்கப்புறமா நம்ம வந்து வதக்கி வச்சுருந்த அந்த தேங்காய் எல்லாத்தையுமே போட்டு நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துருந்தாச்சு, நல்லா பேஸ்ட்டாக அடிச்சுட்டு இப்போ அதை அது கூட ஆட் பண்ணலாம். இப்போ இந்த மிக்சியில் எல்லாத்தையும் வறுத்து வச்சதில் நான் இது பண்ணிவிட்டேன். இப்போது இது கூட ஆட் பண்ணுறோம். ஸ்டவ்வை நல்லா சிம்மில் தான் வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க.
நான் வந்து முதல்ல தேவையான பொருட்கள் சொல்லும்போது புளி சொல்லலை. நான் வந்து கொஞ்சமாக புளி, அதாவது ரொம்ப புளி வேண்டாம், புளிப்பாக இருந்தால் நல்லா இருக்காது, ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது. ஆனால் இதுக்கு வந்து நான் தக்காளி பழம் போட மாட்டேன். உங்களுக்கு தேவைன்னா ஒரு தக்காளி பழம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட பதக்கும்போது. ஆனால் நாங்கள் தக்காளி பழம் நான் போட மாட்டேன். இப்போது நான் எப்பவுமே செய்யும்போது தக்காளி போட மாட்டேன். புளியை மட்டும் ஊற வச்சு அதை வந்து இப்போது கொதித்த உடனே புளி தண்ணியை நம்ம ஊற்றிட வேண்டியதான். தேவையானவங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும், புளி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் போட்டுக்கோங்க, மஞ்சள் நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். போட்டுட்டு இப்போ இந்த அளவுக்கு கொதித்தோடனே கொஞ்சமாக நான் வந்து தேவையான அளவுக்கு புளி மட்டும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்துருந்தேன், கரைச்சி உள்ளே ஊற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ உப்பு புளிப்பு காரெல்லாம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் வந்து நீங்கள் தண்ணி வேண்டாம் கூட சேர்த்துக்கோங்க, ஏன்னா இது ரொம்ப திக்காகும் உடம்பு. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ உப்பு புளிப்பு காரெல்லாம் பார்த்துக்கோங்க. நம்ம எல்லாத்தையும் அரைச்சி வதக்கி ஊற்றிருக்கிறதுனால சூப்பராக இருக்கும். வதக்கிட்டு தான் நம்ம அரைச்சிருக்கோம். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வெண்டைக்காய் போடலாம். குழம்பு நல்லா பாருங்கள், இந்த மாதிரி கொதிச்சு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம வந்து வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காவை இது கூட ஆட் பண்ணிக்கோம். இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 7 minutes வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். அவ்வளோதான், கொஞ்சம் கொதிக்கட்டும். பாருங்கள் ஃபுல்லாக நல்ல எண்ணெய் வந்து பிரிஞ்சிச்சு. நமக்கு ஒரு 7 to 10 minutes ஆயிருக்கு. இப்போ 8 நிமிஷத்துக்கு மேலே தான் இருக்கும். ஒரு 10 minutes பாருங்கள், சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு இல்லைன்னா வெண்டைக்காய் காரக்குழம்பு கம கம மனத்தோடு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும், தக்காளி மட்டும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.